ஓகே அடுத்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கனா ரோஹித் இஸ் 17th from the left end of the row of 29 boys 29 பேர் இருக்காங்க மொத்தம் அதுல ரோஹித் வந்து எத்தனை ஆளா இருக்காரு 17 ஆளா இருக்காரு சோ 17 ஆளானா அவருக்கு இங்கிட்ட 16 பேர் இருப்பாங்க அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க சோ கரண் இஸ் 17th from the right கரண் வந்து என்னன்னா 17th from the right அப்ப இவருக்கு அங்கிட்ட என்னது ஒரு 16 பேர் இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படினா how many boys between them சோ எத்தனை பேர் இவங்க ரெண்டுத்துக்கும் இடையில இருக்காங்க அப்படிங்கறது ஒரு क्वेश्चन வச்சிருக்காங்க ஓகே சரி இந்த கணக்கு கொடுத்திருக்காங்க கணக்கு கொடுத்த உடனே என்ன இதுல இருந்து நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் அப்படினா சோ டோட்டல் எத்தனைன்னு கேட்டிங்க 29 பேர் தான் மொத்த ஸ்ட்ரெngth ரைட்டா ஆனா இவங்க ரெண்டுத்துக்கும் கேப் இவருக்கு பின்னாடி 16 பேர் இருக்காங்க இவருக்கு பின்னாடி 16 பேர் இருக்காங்க சோ டோட்டலா கூட்டினா எவ்வளவு வருதுன்னா 34 பேர் வருது அப்ப 5 பேர் என்னாச்சு கூடிருச்சு அப்படிங்கறத வாச்சுக்கோங்க சரி இப்போ வந்து என்ன செய்யணும் அப்படினா சோ இப்போ வாட் இஸ் தி கண்டிஷன் அப்படி பாக்கல இவர் வந்து எத்தனை தடவை இருக்காரு 17 தடவை இருக்காரு அப்ப இவருக்கு இங்கிட்ட எத்தனை பேர் போகலாம் 12 பேர் தான் இருக்கு வாய்ப்பு இருக்கு சரி அப்ப கே தான் என்ன சொல்லிருக்காங்க லெஃப்ட் ரைட்ல இருந்து 16 ஆள் அப்படிங்கறாங்க சோ ரைட்ல இருந்து 16 ஆள் கொடுத்திருக்காங்க ஆனா லெஃப்ட்ல இருந்து அவர் இத்தனை ஆளு அப்படிங்கற கண்டிஷன் கொடுக்கல சோ அப்படிங்கற நாம இந்த கணக்கு நாம சாதாரணமா பயன்படுத்தி கே வந்து இப்படி வரையல சோ கே ஓட क्वेश्चन இங்க இருக்கு அப்படி நாம வச்சு பண்ணோம் சோ 16 ஆளு சோ டோட்டல் 16 இதுக்கு இங்கட் எத்தனை இருக்கு அப்படி கேட்டினா 12 இருக்கு எப்படி அப்படி கேட்டினா சோ 29 டோட்டல் 17 வந்து என்னது 6 ஓட क्वेश्चन फ्रॉम தி லெஃப்ட் சோ ரிமைனிங் 12 அப்படிங்கற நாம வச்சுக்கோங்க சோ 12 போட்டாச்சு அப்போ இங்க இருந்து அப்ப இந்த இந்த இடம் வந்துன்னு கேட்டிங்கனா 12 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சோ டோட்டல் எத்தனைனா 16 எத்தனை இவங்க 16 பேர் இருக்காங்க கே கே வந்து கேயோட பொசிஷன் வந்து ரைட்ல இருந்து 16th फ्रॉम தி ரைட் 16 ஆளா வந்து இருக்காரு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோ சோ 16 17 ஆ ஒரு நிமிஷம் சரி சரி அப்போ கே வந்து என்னன்னா 17th फ्रॉम தி ரைட் சோ அப்போ இவர்கிட்ட 16 பேர் இருப்பாங்க சோ என்ன கேட்டிருக்காங்க அப்படினு கேட்டிங்கனா சோ எத்தனை பேர் இவங்க ரெண்டுதுக்கு இடையில இருப்பாங்க அப்படினு கேட்டிருக்காங்க கேக்கும் ஆருக்கும் நடுவுல எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 4 பேர் இருப்பாங்க அடுத்து எனக்கு ரிச்சர்ட் இஸ் 15th फ्रॉम தி ஃப்ரண்ட் ஆஃப் தி காலம் தேர் வேர் த்ரைஸ் ஆஸ் many as behind him as தேர் வேர் இன் தி ஃப்ரண்ட் அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு கேட்டிங்கனா சோ ரோஹித் வந்து ஃப்ரண்ட்ல இருந்து எத்தனை தான் இருக்காராம் 15 15 ஆளா இருக்காங்க சோ அப்போ இவருக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க 14 பேர் இருக்காங்க அடுத்து இவருக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கங்களோ அதே போல 3 மடங்கு பேர் வந்து எங்க இருக்காங்க அப்படினு கேட்டிங்கனா எங்க இருக்காங்க பின்னாடி முன்னாடி இருக்காங்க இவருக்கு பின்னாடி 14 பேர் இருந்தாங்கனா 14 * 3 அதாவது 42 பேர் வந்து என்ன செய்றாங்கனா இவருக்கு முன்னாடி இருக்காங்க அப்படினு கேட்டிருக்காங்க சரி இப்போ என்ன கேட்டிருக்காங்க கணக்குல அப்படினு கேட்டிங்கனா ரிச்சர்ட் கோ 7th பாய் फ्रॉम தி ரைட் சோ இங்க இருந்து எத்தனை தான்னா 7வது ஆளு இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல எத்தனை பேர் இருப்பாங்க அப்படினு கேட்டிருக்காங்க சோ சிம்பரை நம்ம கால்குலேட் பண்ணிரலாம் 42 - 7 = 35 சோ 35 பேர் வந்து இருந்தாங்கனா ரிச்சர்ட் கோ அந்த 7வது நபருக்கு நடுவுல இருக்காங்க ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கணக்கு n ranks 5th in a class s is 8th from left அதாவது n ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து கிளாஸ்ல 5வது ரேங்க் சோ கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன் அப்போ இவருக்கு இங்கட்ட எத்தனை இருக்காங்க 4 ரேங்க் இருக்கு n வந்து 5வது ரேங்க் s is 8th from the left சோ s வந்து என்னன்னு கேட்டிங்கனா 7 பேர் இருக்காங்க இவருக்கு முன்னாடி சோ 8 ரேங்க் வாங்கிருக்காரு if t is 6th after n அதாவது n க்கு அடுத்து 6வது ஆளா யார் இருக்காரு t வந்து இருக்காரு அப்ப 6வது ஆளா இருக்கார்னா இவருக்கு நடுவுல எத்தனை பேர் இருப்பாங்க 5 பேர் இருப்பாங்க அடுத்து ஜஸ்ட் இன் தி மிடில் லைன் அதாவது இந்த டிங்கறவர் என்னன்னா n க்கும் s க்கும் நடுவுல இருக்காரு அப்படிங்கற அர்த்தம் சோ இந்த கணக்கு சொல்லாம சொல்லிருக்காங்க n க்கும் t க்கும் நடுவுல எவ்வளவு பேர் இருக்கங்களோ அவ்வளவு பேர் தான் t க்கும் s க்கும் நடுவுல இருக்காங்க அப்படி கொடுத்திருக்காங்க சோ அப்ப இங்கேயும் 5 பேர் அப்படிங்கறத நான் போட்டேன் சோ என்ன क्वेश्चन அப்படிங்க கேட்டிங்கனா how many students are there between them எத்தனை பேர் இவங்க ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்காங்க அப்படினு கேட்டிருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க சோ 5 + 5 10 10 + 1 11 பேர் வந்தானா எண்ணுக்கும் எஸ்க்கும் நடுவுல இருக்காங்க 11 பேர் வந்தானா ஒரு நிமிஷம் கணக்கு கரெக்ட்டா ஓகே சோ எத்தனை பேர் இருக்காங்கனா 11 பேர் இருக்காங்க அப்படிங்கறத ஞாபகம்